ஆஃபீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க டிராகனா பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். இத வந்து காமனா சன்சிவியான்னு சொல்வாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து டிராகனா ஆண்டட் கோலஜா அப்படின்னு சொல்வாங்க. பர்த் பிளேஸ் வந்து பிரேசில், நேட்டிவ் வந்து அமெரிக்கா. இந்த பிளான் பத்தி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சன்சிவீரியா சிலிண்ட்ரிக்கா பிளான். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ரேர் பிளான்ட்டும் கூட, அதோட காஸ்ட்லியும் கூட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் போய் அடித்து பார்த்தேன், எனக்கு குரோமில் தான் கிடச்சிச்சு. யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சன்சிவீரியா சிலிண்ட்ரிக்கான்னு அடித்து பார்த்தேன். அப்போ வந்து எல்லாருமே ஸ்னேக் பிளான்ட்டு இந்த மாதிரி பிளான்ட்டு சன்சிவீரியா வெரைட்டிஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, ஆனால் இந்த பிளான்ட் பற்றி போடல. நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த சென்சிவீரியா பிளான்ட் வந்து இன்டோர் ஆர்னமெண்டல் பிளான்ட் தான். காமனாக சென்சிவீரியா வெரைட்டிக்கே நம்ம வாட்டர் வந்து அதிகமாக போர் பண்ணக்கூடாது. 2 weeks once வந்து நம்ம வாட்டர் போர் பண்ணால் போதும். நம்ம வாட்டர் போர் பண்ணால் வாட்டர் வந்து தேங்கி நிற்கக்கூடாது, ட்ரைனேஜ் ஆகி வெளியில் வந்துடணும். இந்த சென்சிவீரியா பிளான்ட் வந்து ரெசினா வகையை சேர்ந்தது, ஸ்டெம்லெஸ்ஸு. இது ஒரு சூசிலன் பிளான்ட் வகையை சேர்ந்தது. இந்த சன்சிவீரியா பிளான்ட்டுக்கு லீவ்ஸ் கிடையாது, ஸ்னேக் பிளான்ட் மாதிரியே தான். இதுக்கு வந்து ஸ்டெம்ஸும் கிடையாது, லீவ்ஸும் கிடையாது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வளரும், அதனால தான் சென்சிவீரியா சிலிண்ட்ரிக்கான் நேம் வச்சுருக்காங்க போல். சப்போஸ் நம்ம இதை அவுட்டோரில் வச்சோம்னா மைல்டு கிளைமேட் தான் தேவை. வெயிலும் வேணும், விண்டும் வேணும், அதுக்கப்புறம் ரெய்னிங்கும் வேணும். இந்த மூணும் சேர்ந்த மாதிரி கிளைமேட் இருந்தால், கிளைமேட் வச்சு அவுட்டோரில் வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இந்த பிளான்ட்டை அம்மா கொண்டு வரும்போது நான் ட்ரம் ஸ்டிக்குன்னு நினச்சேன், ஆனால் ட்ரம் ஸ்டிக் வந்து நீல நீளமாக இருக்கும், அதோட ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். இது என்டர்னிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் இருந்துச்சு. இந்த சன்சிவீரியா பிளான்ட் வந்து 7 feet வரைக்கும் வளரும். இந்த சன்சிவீரியா ஒரு பிளான்ட்டோட ஃப்ளவரிங் பிளான்ட் தான். இந்த பிளான்ட் பூக்கும் போது கட்டாயம் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஃப்ளவரில் வந்து 2 colors இருக்குது, ஒன்று வந்து பிங்க்கு, இன்னொன்று வந்து ஒயிட்டு. இந்த சன்சிவீரியா பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கவே கூடாது, நேச்சுரல் ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணும். ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருந்த சென்ட்ரல் பார்ட்லேருந்தான் வரும், அதோட வந்து லாங்காக போகும். இந்த பிளான்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் நல்லா க்ரோயிங் ஆகும். இந்த பிளான்ட் வந்து ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தாட்டி பாட் பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 year நம்ம ரீபாட் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு, பூக்கள் வரக்கும் டைமிங் ஆகும். இந்த சன்சிவீரியா பிளான்ட் வந்து மண்ணை இறுக்கமாக பிடிச்சி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நம்ம இதை பாட் பண்ணி வைக்கும்போது பாட்டமில் நிறைய கற்களை போட்டு வைக்கணும். அதிகமாக வெயிலில் வச்சோம்னா நுனியிலிருந்து கருக ஆரம்பிக்கும். இதுக்கு பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா ஒயின் விவில்ஸ்னும் மீலி பக்ஸும் தான் தாக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பாட் பண்ணி வைக்கும்போதே நம்ம நல்லா பெரிய பாட்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா அது 1 centimeter வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே இது புது பெருசாக பாட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப டைட்னஸ்ஸாக வளரக்கூடியது, ஹைட்டாகவும் போகும், மண்ணை ரொம்ப இறுகி பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே நம்ம ரீபாட் பண்ணி வச்சாலுமே அந்த மண்ணோட அட்டாச் ஆகி வர்றதுக்கே டைம் எடுத்துக்கும். இந்த சென்சிவீரியா பிளான்ட் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது, அது போக நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் சின்னதாக லீஃபை உடச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துங்க. பாருங்கள், இது மாதிரி லிங்க் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த லிங்க் எப்படி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக தான் நான் இந்த சின்ன கிளிப்பிங் தான் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த லிங்க் இருக்கு இல்லையா ப்ளூ கலர், இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். யூடியூப் ஓப்பன் ஆகும். பாருங்கள், நம்ம இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோம்னா எந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்.
இப்போ சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு வரும், அதுக்கப்புறம் பெல் பட்டன், பெல் பட்டனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதிகமானாலும் வீட்டில் எல்லாம் சேஃபாக இருங்க, ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு ஹெல்தியாக வீட்டில் இருங்க. என்னோட சின்ன ரெக்வஸ்ட், இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா 77வது திருக்குறள், அன்புடைமையில் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை எறும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள். இது பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாதவற்றை வெயில் தாக்குவதைப் போல அன்பு இல்லாதவர்களை அறம் தாக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள் போடணும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்கல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.